ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இன்னொரு புது கதை கேட்கலாமா? ஓகே, மேகின்னு ஒரு லேடி இருந்தாங்களாம். மேகிக்கு வந்து யாருமே கிடையாதான். அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 கவுஸாக இருந்துச்சான். அதுலேருந்து பால் கறந்து அதை விற்று அவங்களோட லைஃப் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ மேகி கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, சிரிக்கவே மாட்டாங்களாம். எப்போ பார்த்தாலும் சிடு 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 சிடுன்னு தான் பேசுவாங்களாம். கவுஸ் கிட்ட போயிட்டு பால் கறக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது, நான் தான் தள்ளணுமா, நீங்களே போக மாட்டீங்களா, நான் தான் கயிறை கழட்டி விட்டுட்டல, போக வேண்டியது தானே, இதுலேயுமே நானே தான் வேலை செய்யணும், எனக்கே முடியலை, கையை வலிக்குது, காலை வலிக்குது, நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, பாவமேனு என்ன பச்சே தாங்க முடியலடா அவங்களாம் தொல்லை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்களாம் அந்த கவுஸை. இதை அந்த நெய்பர்ஸு, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு, என்ன இந்த மேகி எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்குது, பதில் கேட்டால் கூட பொறுமையாகவே பதில் சொல்ல மாட்டேங்குது, திட்டிக்கிட்டே இருக்குது இந்த லேடி, என்னது இது அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சா, மேகி வந்து பால் கறக்கிறதுக்கு அவங்களோட கவுவை கூட்டிகிட்டு போய் பால் கறந்துட்டு இருந்தாங்களாம். பால் கறந்து முடித்த உடனே அந்த கவு முன்னாடி நவரும் போது என்ன பண்ணிச்சான், அந்த பால் கறந்த டப்பை தட்டி விட்டுருச்சான் தெரியாமல். மேகிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். ஏற்கனவே கேட்க வேணாம்ல அவங்க திட்டுறது, ரொம்ப கோவம் வந்து கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த கவுக்கு ஒன்றும் புரியாமல் அது பாட்டுக்கு நின்றுட்டே இருந்துச்சான். மேகி பாட்டு கத்து 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 கத்துன்னு கத்திட்டு இருந்தாங்களாம். அந்த நேரம் அந்த பக்கமாக ஒரு ஓல்டு லேடி ஸ்டூல்ஸ் எல்லாம் வித்துட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த ஓல்டு லேடி, ஸ்டூல் வேணுமாங்க, ஸ்டூலு சூப்பரான ஸ்டூலு, இந்த ஸ்டூலை வாங்கி பாருங்க, மேஜிக்கான ஸ்டூலு அப்படின்னாங்களாம். மேகி வந்து, ஐயோயோ நானே ஒரே டென்ஷனில் இருக்கிறேன், இந்த ஸ்டூல் விற்கிறவங்க வேறு என்கிட்ட வந்தாங்க, அவ்வளோதான், செம்ம கடுப்பில் செம்மையாக திட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். சொல்லி முடிக்கிறதுக்கும் அந்த பாட்டி அங்கே வர்றதுக்கும் சரியாக இருந்துச்சான். அந்த பாட்டி என்ன பண்ணாங்களாம், ஏம்மா ஸ்டூல் வேணுமாம்மா, வாங்கிக்கம்மா, ஒன்னே ஒன்றுதாம்மா இருக்குது, வாங்கிக்கம்மா அப்படின்னாங்களாம். அதுக்கு மேகி சொன்னாங்களா, இங்கே பாருங்க, நானே ஒரே டென்ஷனில் இருக்கிறேன், இந்த பால்லாம் வேற கொட்டிடுச்சு இந்த கவு, நீங்கள் தயவுசெய்து போயிடுங்க, இங்கே நிற்காதீங்க, எனக்கு டென்ஷனில் நான் தான் திட்டிட போகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களா, இதை வாங்கி பாருமா, இது மேஜிக் ஸ்டூலுமா, நான் யார்கிட்டையும் சொன்னதே இல்லை, நீ வாங்கி பாரு அப்படின்னாங்களாம். அதுக்கு மேகி சொன்னாங்களாம், இங்கே பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் வேணா உட்காந்து பார்க்குறேன், சும்மாலாம் என்னாலலாம் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது, என்கிட்ட காசே கிடையாது, நானே கஷ்டப்பட்டு கை வலிக்க கால் வலிக்க இந்த பாலை கறந்து கொண்டு போய் விற்கணும், அதையே இது உதச்சிட்டு போயிடுச்சு, எனக்கெல்லாம் தேவையே இல்லை இந்த ஸ்டூலெல்லாம், எதுக்கும் உங்களுக்காக ஒரே ஒரு நிமிஷம் தான் உட்காருவேன் சரியா அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம், சரிம்மா ஒரே ஒரு நிமிஷம் உட்காந்து பாரு அப்படின்னுட்டு அந்த ஸ்டூலை கொடுத்தாங்களாம். மேகி ஏறி அந்த ஸ்டூலில் உட்காந்த உடனே என்னாச்சான், அந்த கவு ஆட்டோமேட்டிக்காக பால் கறக்க ஆரம்பிச்சிருச்சான். உடனே மேகி கடகடன்னு அந்த டப்பை எடுத்து திரும்ப நிமித்தி வச்சு பார்த்து அந்த பாலெல்லாம் கறந்ததை எடுத்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி என்ன இது அதிசயமாக இருக்குது, எப்படி இந்த ஸ்டூலில் உட்காந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் கறக்குது, அப்பா எனக்கு வேலை மிச்சம், அப்பா என்னால் நம்பவே முடியலங்க இது, அப்பா பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, எவ்வளோ பாட்டி இந்த ஸ்டூலு அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பாட்டி உடனே சொன்னாங்களாம், இதுக்கு காசெல்லாம் வேணாம்மா, நீ அதுக்கு பதில் ஒரே ஒரு வேலை செய்யணும்மா, இந்த மாடுங்கள் எல்லாரையும் திட்டாதம்மா, அது மட்டும் நீ கவனமாக இருந்தனா போதும்மா அப்படின்னாங்களாம். மேகி சொன்னாங்களா, சரி பாட்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கவனமாக இனிமேல் திட்ட மாட்டேன், நான் பொறுமையாகவே பேசுகிறேன் அப்படின்னுட்டு அவங்க பாட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். மேகியும் ஹாப்பியாக அந்த ஸ்டூலை தூக்கிக்கிட்டு பாடிக்கிட்டு லா லலா லலா லா லலா லலா லா லலா லலான்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்களாம். அந்த நெய்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சான், என்னடா இது மேகி சிரிக்கிறா, அது இல்லாமல் பாட்டு வேற பாடுறாளே அப்படி சொல்லி எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்டாங்களாம். மேகி வீட்டுக்கு போனாலாம். அடுத்த நாள் காலையில் திரும்ப அவளோட ஷெட்டுக்கு வந்தாலாம். வந்து மாட்டுக்கிட்டக்க போய் பொறுமையாக பேசியிருக்கணும்ல, என்ன பண்ணினாலாம், திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா, நானே தான் உங்களை தள்ளிட்டு போடமா, நீங்களே போக மாட்டிங்களா, இதே வேலையா உங்களுக்கு, எனக்கு தான் காலை வலிக்குதுன்னு சொல்கிறல்ல, என்னால் நடக்க முடியல, எப்போ பார்த்தாலும் உங்கள் கூட கத்திக்கிட்டு இருக்கிறதுலையே என் தொண்டையெல்லாம் வலிக்குது அப்படின்னு திட்ட ஆரம்பித்தாங்களாம். அப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த மாடுங்களை நிற்க வச்சுட்டு ஒரு மாடாக பால் கறக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாடுக்கிட்ட போய் அந்த ஸ்டூலை போட்டு உக்காந்தா அந்த மாடு பால் கறக்கலையும். என்னடா இது பால் கறக்கில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னாச்சா, ஜம்ப் 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 அப்படின்னு அந்த ஸ்டூல் என்ன பண்ணுச்சா, மேகிய ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டு குதிக்க ஆரம்பிச்சிருச்சான். மேகிக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சான். ஐயோ என்னடா இது, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டுடு என்னை விட்டுடு ப்ளீஸ் என்னை விட்டுடு, நான் தெரியாம திட்டேன், நீ என்னை விட்டுடு, நான் திட்ட மாட்டேன் இந்த கவுசெல்லாம், நீ விட்டுடு விட்டுடுன்னுச்சான். ஆனா அந்த ஸ்டூலு கேட்கவே இல்லையாம். அது பாட்டுக்கு ஜம்ப் 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 பண்ணி அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி வந்துச்சான். மேகிக்கு ஒரு விதத்துல அசிங்கமா இருந்துச்சான். அதே நேரத்துல அவளுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சான். ஐயோ என்ன விட்டுடு ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் என்ன விட்டுடு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு அழுதுட்டே போனாலாம். ஸ்டூல் என்ன பண்ணுச்சான், அப்படியே சுத்தி வந்து பச்சக் அப்படின்னு ஒரு தண்ணியில விழுந்துச்சான். எழுந்து பார்த்தா மேகி மூஞ்சி ஃபுல்லா சேரான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மேகிய பார்த்து, மேகி சாம சிரிப்பு, மேகி எப்படி ஜம்ப் பண்ண தெரியுமா, வானத்துக்கும் பூமிக்கும் நீ கத்துற அளவுக்கு இருந்துச்சு, இப்படியேதான் நீ கத்திட்டு இருப்பா, அதே மாதிரி அந்த ஸ்டூலும் உன்னை மேலையும் கிளியும் கூட்டிட்டு போச்சா, செம்ம சிரிப்பா இருக்கும் மேகி, பாரு மூஞ்சிய அப்படின்னு. உடனே மேகி என்ன பண்ணலாம், நேராக அவள் வீட்டுக்கு போனாலாம். போய் அவன் மூஞ்சிய கண்ணாடியில் பார்த்தாலாம். பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக சேரான். அதை பார்த்து மேகிக்கே சிரிப்பு வந்துடுச்சா. மேகி ஐயோ என் மூஞ்சியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னுட்டு அச்சோ சிரிச்சுக்கிட்டு திரும்ப வந்து யோசிச்சு பார்த்தாலாம். ஆஹா அந்த பாட்டி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க இந்த ஸ்டூலை, அது ஒரு வேளை நம்மக்கிட்ட இந்த பனிஷ்மெண்ட்டை பற்றி சொல்லலை, சொல்லியிருந்தானா நம்மளும் கொஞ்சம் அமைதியாக பேசியிருந்துருக்கலாம். ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான், நம்ம இனிமேல் யார் கத்தக்கூடாது, எல்லாரையும் மரியாதையோட பேசணும், பாவம் என் கவுசு அவங்களால தானே நான் இன்னைக்கு வாழறேன், சே நம்ம என்ன இப்படி திட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணாங்களாம். அப்புறமா என்ன பண்ணாங்களா, அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் ஜாலியாக ஹாப்பியாக இருந்தாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், நம்ம எல்லாரையும் ரெஸ்பெக்டோட பேசணும், யார்கிட்டையும் கத்தக்கூடாது, அதுவும் அம்மா அப்பா கிட்ட கத்தவே கூடாது, எதனாவது பதில் கேட்டனா பொறுமையாக சரிங்கம்மா சரிங்கப்பா அப்படின்னு தான் பதில் சொல்லணும், எனக்கு வேணாம் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் கத்தக்கூடாது, ஓகேவா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா, இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.